செவ்வந்தி சீரியல் ஷூட்டிங்க்கு நடுவே திவ்யாவுக்கு ஒரு மினி வளைகாப்பே நடத்தியிருக்காங்க. இது சம்மந்தமான வீடியோ தான் இப்போது சமூக வலைதளங்களில் செம வைரலாக போயிட்டுருக்கு. செவ்வந்தி சீரியலில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்கவங்க தான் திவ்யா ஸ்ரீதர். இவங்க பெர்மனன்சிக்காக அவங்க எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சில மாதங்களுக்கு முன்னாடி திவ்யாவுக்கும் அருணாவுக்கும் சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு. ரெண்டு பேருமே மாறி மாறி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க. கடைசியில் இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய கஷ்டங்களை கடந்து திவ்யாவும் அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் இப்போ சேஃபாக இருக்காங்க. இந்த கஷ்டங்களை எல்லாமே அவங்க வந்து சீக்கிரமாக மறந்து தான் ஆகணும். ஏன்னா குட்டி பாப்பா வந்து இன்னும் சில மாதங்களில் பிறக்க போகிறாங்க. திவ்யா வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சுற்றி உள்ளவங்க எப்போவுமே நிறைய சர்ப்ரைஸை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் செவ்வந்தி சீரியல் ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கும்போது திவ்யாவுக்கே தெரியாமல் அவங்க கூட நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சக நடிகர்கள் எல்லாருமே லட்டு குங்குமம் சாரீஸ் வளையல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து திவ்யாவை உட்கார வச்சு ஒரு மினி வளைகாப்பே நடத்தியிருக்காங்க. திவ்யா கூட நடித்த எல்லாருமே அவங்களுக்கு வந்து வளையல் போட்டு விட்டுருக்காங்க, குங்குமம் வச்சு விட்டுருக்காங்க. ஃபைனலாக பன்னீர் தெளித்து இந்த பிரெக்னன்சி வந்து நல்லா அமையணும், நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. நாங்கள் எப்போவுமே உனக்கு துணையாக இருப்போம், உன்னோட குழந்தைய பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் சர்ப்ரைஸ் ஆனதை பார்த்து திவ்யா வந்து கண் கலங்கியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை தான் அவங்க வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போது செம வைரலாக போயிட்டுருக்கு.